பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. சினிமாவில் கலைஞர் மு. கருணாநிதியுடைய பெயரிடம் பெற்ற முதல் திரைப்படம் எம்.ஜி.ஆர். கதாநாயகன் நான் நடித்த ராஜகுமாரி திரைப்படம் தான். அந்த படத்தினுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் கலைஞர் மு. கருணாநிதி தான் எழுதியிருந்தார் என்றாலும் அந்த படத்தினுடைய டைட்டிலே உதவி ஆசிரியர் மு. கருணாநிதி என்று அவருடைய பெயரிடம் பெற்றிருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதிய இரண்டாவது படமாக அபிமன்யு திரைப்படம் அமைந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பங்குதாரர்கள் ஒருவரான சோமுவும் காசிலிங்கமும் இணைந்து இயக்கிய அந்த படத்திற்கு ஏ.எஸ்.ஏ. சாமியுடன் இணைந்து வசனம் எழுதியிருந்தார் கலைஞர் மு. கருணாநிதி. அந்த படம் வெளியான போது தன்னுடைய மனைவி நண்பர்கள் புடைசூழ அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு சென்ற கருணாநிதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று அங்கே காத்து கொண்டிருந்தது. அவரது பெயர் டைட்டிலே இடம்பெறவே இல்லை. ஒடிந்த வாளானாலும் ஒரு வாள் கொடுங்கள், அண்ணன் செய்த முடிவை கண்ணன் மாற்றுவதற்கில்லை என்பது போன்ற அற்புதமான வசனங்களை அந்த படத்திலே தீட்டியிருந்த கலைஞர் மு. கருணாநிதி டைட்டிலே தன்னுடைய பெயர் இடம்பெறாது மிகப்பெரிய அவமானமாக கருதினார். சினிமா மீதும் சினிமாக்காரர் மீதும் அவருக்கு மிகுந்த ஆத்திரமும் கோபமும் ஏற்பட்டது. அதன் காரணமாக தன்னுடைய வீட்டை காலி செய்து கொண்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிவிட்டார். அபிமன்யு படத்தில் ஏற்பட்ட மோசமான அனுபவம் காரணமாக சினிமாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பாமல் பத்திரிகைகளில் எழுதுவதிலும் நாடகங்களை எழுதுவதிலும் தன்னுடைய கவனத்தை திருப்பினார் கலைஞர் மு. கருணாநிதி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியை அடிப்படையாக வைத்து கலைஞர் கருணாநிதி எழுதிய நாடகம்தான் மந்திரிகுமாரி. கும்பகோணத்தில் அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் அளித்தார்கள். அதைத் தொடர்ந்து கும்பகோணத்திலே பல நாட்கள் அந்த நாடகம் நடைபெற்றது. சினிமா உலகிற்கு கலைஞர் மு. கருணாநிதி திரும்ப காரணமாக இருந்ததும் அந்த நாடகம்தான். மந்திரிகுமாரி நாடகத்தை கும்பகோணத்திலே பார்த்த மாடன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் கலைஞர் மு. கருணாநிதியின் வசனம் எழுதுகின்ற ஆற்றலை தன்னுடைய திரைப்படங்களிலே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே பணியாற்ற கவிஞர் காமு ஷெரீப் கலைஞர் மு. கருணாநிதி அழைத்த போது அவ்வளவு எளிதிலே கலைஞர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஜூபிட்டர் பிக்சர்ஸில் அவர் பட்டிருந்த காயங்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம். மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி காமு ஷெரீப் கலைஞர் கருணாநிதியை மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அழைத்து கொண்டு வந்தார். கலைஞர் கருணாநிதியுடைய கதை வசனத்திலே மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே வெளியான முதல் திரைப்படம் மந்திரிகுமாரி திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் எல்லிசார் டங்கன். அந்த படத்துக்கு கதாநாயகனாக யாரை போடலாம் என்று விவாதம் எழுந்தபோது மருதநாட்டு இளவரசி படத்திலே தன்னுடைய திறமையை மதித்து தனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த எம்.ஜி.ஆரை அந்த படத்துக்கு கதாநாயகனாக போடலாம் என்று பரிந்துரைத்தார் கலைஞர் மு. கருணாநிதி. சதிலீலாவதி படத்தில் எம்.ஜி.ஆரை அறிமுகப்படுத்தியது மட்டுமின்றி தொடர்ந்து பல படங்களிலே எம்.ஜி.ஆரை பயன்படுத்தி எல்லிசார் டங்கன் எம்.ஜி.ஆரை அந்த படத்திலே கதாநாயகனாக போடுவதற்கு பலமான எதிர்ப்புகளை தெரிவித்தார். அதற்கு அவர் சொன்ன முக்கியமான காரணம் எம்.ஜி.ஆருடைய தாடையிலே இருந்த ஒரு குழி. அதன் காரணமாக எம்.ஜி.ஆரை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஆனால் கலைஞர் மு. கருணாநிதியோ எம்.ஜி.ஆர் தான் அந்த படத்தின் கதாநாயகன் என்பதிலே உறுதியாக இருந்தார். ஆரம்பத்திலேயே டைரக்டருக்கும் கதாசிரியருக்கும் இவ்வளோ வேறுபாடுன்னா படம் முடியறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருமோ என்று எண்ணிய டி.ஆர். சுந்தரம் இந்த எம்.ஜி.ஆருடைய முகத்திலே ஒரு சிறு தாடியை ஒட்டி அந்த தாடையிலே உள்ள பள்ளத்தை சரி செய்து விடலாம் என்று ஒரு யோசனையை கூறினார். அந்த யோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து அந்த படத்திலே எம்.ஜி.ஆர். கதாநாயகனானார். மாடர்ன் தியேட்டர்ஸில் எம்.ஜி.ஆர். நடித்த முதல் படமாக மந்திரிகுமாரி படம் அமைந்தது. 1952 ஆண்டிலே ஒரு நாள் மணப்பாறையைச் சேர்ந்த ஒரு நாடகமன்றத்தினுடைய நிர்வாகியான உரந்தை உலகப்பன் என்பவர் திருச்சியிலே நடைபெறவிருந்த அரும்பு என்ற ஒரு நாடகத்துக்கு தலைமை தாங்க வருமாறு எம்.ஜி.ஆரையும் கலைஞர் மு. கருணாநிதியும் அழைத்திருந்தார். அவர்கள் இருவருமே செல்வாக்கோடு இருந்த காலகட்டம் அது என்பதால் அந்த நாடக அரங்கம் மக்கள் வெள்ளத்தால் திணறியது. அதுவரை கதராடை அணிந்து கொண்டிருந்த எம்.ஜி.ஆர். கருப்பு சிவப்பின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்ப அடித்தளம் அமைத்தது அந்த விழாதான். பல வகைகளில் காலத்தால் மறக்க முடியாத ஒரு முக்கியமான விழாவாக அந்த விழா அமைந்தது என்றாலும் அந்த விழாவிலே பங்கேற்ற எம்.ஜி.ஆர். கலைஞர் மு. கருணாநிதி ஆகிய இருவருக்குமே அப்படி ஒரு விழாவாக அந்த விழா அமையப் போகிறது என்பது அப்போது தெரியாது. அரும்பு நாடகத்தினுடைய இடைவெளியிலே பேசுவதற்காக கலைஞர் மு. கருணாநிதி தயாராகிக் கொண்டிருந்த போது விழா மேடையிலே எம்.ஜி.ஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தார் உரந்தை உலகப்பன். அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு மைக்கை பிடித்த கலைஞர் மு. கருணாநிதி அன்பு மூன்றெழுத்து, பாசம் மூன்றெழுத்து, வீரம் மூன்றெழுத்து, காதல் மூன்றெழுத்து, வெற்றி மூன்றெழுத்து என்று 30க்கும் மேற்பட்ட மூன்றெழுத்துக்களை முதலிலே பட்டியலிட்டார். அதற்கு பிறகு திமுக மூன்றெழுத்து, அதை வழிநடத்துச் செல்கின்ற அண்ணா மூன்றெழுத்து என்று தொடர்ந்தவர். அந்த மூன்றெழுத்துக்காரன் வரிசையிலே இன்னொரு மூன்றெழுத்துக்காரரான எம்.ஜி.ஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை இந்த விழா மேடையில் அளிப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் என்று அறிவித்தார்.
அப்படி அவர் அறிவித்த போது அங்கே கூடியிருந்த ரசிகர்கள் கைத்தட்டல் அடங்க பல நிமிடங்கள் ஆனது. அடுத்து மைக்கை பிடித்து பேச வந்த எம்ஜிஆர் தனது உணர்ச்சி மிக்க பேச்சால் அங்கிருந்த கூட்டத்தினருடைய உற்சாகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றார். புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை இன்று எனக்கு இந்த விழாமேடையிலே வழங்கியிருக்கிறீர்கள். அதற்கேற்ப புரட்சி நடிகராகவே என்னை நான் கழகத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நான் கதராடை அணிந்து கொண்டிருந்தாலும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளுக்காக அயராது பாடுபடுவேன். கலைஞர் கருணாநிதியோடு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டதற்கு பிறகுதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளின் மீது எனக்கு தீவிரமாக ஈடுபாடு வந்தது. என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கின்றவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் அறிஞர் அண்ணாவுக்காகவும் நான் உழைப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் என்று எம்ஜிஆர் சொல்லி முடித்தபோது அங்கே கூடியிருந்த மக்கள் கூட்டம் மொத்தமும் உணர்ச்சி வெள்ளத்திலே ஆழ்ந்தது. அந்த மேடையிலே அன்று வழங்கப்பட்ட புரட்சி நடிகர் என்ற பட்டம் கர்ணனது கவச குண்டலம் போல திரையுலகிலே எம்ஜிஆர் ஆட்சி செய்த வரை அவருடைய பெயருடன் இணைந்திருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகத்தை ஆண்ட எம்ஜிஆர் தமிழகத்தை ஆளத் தொடங்கிய போது புரட்சி நடிகர் என்ற பட்டம் புரட்சி தலைவர் என்று பெயர் மாற்றம் பெற்றது. தனக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை வழங்கிய கலைஞர் மு. கருணாநிதியோடு இணைந்து எம்ஜிஆர் உருவாக்கிய பட நிறுவனம் தான் மேகலா பிக்சர்ஸ். அந்த பட நிறுவனத்தின் சார்பிலே தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் நாம். பின்னாளில் தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் மு. கருணாநிதி, எம்ஜிஆர், வி. என். ஜானகி ஆகிய மூவரும் இணைந்து பணியாற்றிய திரைப்படமாக அந்த படம் அமைந்தது. எம்ஜிஆரும் கலைஞர் மு. கருணாநிதியும் இணைந்து பணியாற்றிய பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்ததால் தன்னுடைய அடுத்த படமான மலைக்கள்ளன் படத்திலே அவர்கள் இருவரையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஸ்ரீராமலு நாயுடு முடிவெடுத்தார். மலைக்கள்ளன் படத்துக்கு நீங்கள் வசனம் எழுத வேண்டும் என்ற கோரிக்கையோடு கலைஞர் மு. கருணாநிதி அவர் சந்தித்த போது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த படத்துக்கு என்னால் வசனம் எழுத முடியாது என்று சொன்ன கலைஞர் மு. கருணாநிதி அதற்கான நியாயமான காரணத்தையும் எடுத்து சொன்னார். மலைக்கள்ளன் கதையை எழுதியுள்ள நாமக்கல்லைச் சேர்ந்த ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அவர் ஒரு காங்கிரஸ்கார். அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு நான் வசனம் எழுதினா இருதரப்பு ரசிகர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் அது பிரச்சனையில் தான் முடியுமே தவிர படத்தினுடைய வெற்றிக்கு வழிவகுக்காது என்று ஸ்ரீராமலு நாயுடும் சொன்னார். அவர் அப்படி சொன்னதனால் ஸ்ரீராமலு நாயுடு அந்த முயற்சியை கைவிட்டு விடவில்லை. அடுத்து எம்ஜிஆரை சந்தித்தார். மலைக்கள்ளன் படத்துக்கு கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுத வேண்டும், அதனை நீங்கள் கதைநாதன் நடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுத மாட்டேங்கிறார். எப்படியாவது நீங்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி இந்த படத்துக்கு வசனம் எழுத வைக்கணும். அவர் அப்படி வசனம் எழுத ஒத்துக்கொண்டு விட்டால் நான் மலைக்கள்ளன் படத்தை தயாரிக்கிறேன், நீங்கள் தான் கதாநாயகன் என்றார் ஸ்ரீராமலு நாயுடு. கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதவில்லை என்றால் இந்த மலைக்கள்ளன் படத்தை நான் தயாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீராமலு நாயுடு சொல்லலைன்னாலும் அப்படி ஒரு முடிவைத்தான் அவர் எடுப்பார் என்பதை அவருடைய பேச்சு சொல்லாமல் சொல்லியது. மலைக்கள்ளன் கதையை பொறுத்த வரைக்கும் அதை படம் எடுத்தால் நிச்சயமாக அது வெற்றி படமாக வரும் அப்படின்னு எம்ஜிஆர் நம்பினார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் கலைஞர் கருணாநிதியை சந்தித்த எம்ஜிஆர், நாமக்கல் ராமலிங்க பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ்காரர் தான் நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் மலைக்கள்ளன் கதையில் எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் பிரச்சாரம் இல்லை, அதனால் நீங்கள் மறுக்காமல் இந்த படத்துக்கு வசனம் இது ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கலைஞர் மு. கருணாநிதி சொன்னார். கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் மலைக்கள்ளன் படமாக எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று தெரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அப்போது மிக நல்ல உறவு இருந்தது. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து மலைக்கள்ளன் படத்துக்கு வசனம் எழுத ஒப்புக்கொண்டார் கலைஞர் மு. கருணாநிதி. மலைக்கள்ளன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய வசனங்களில் அனல் வீசவில்லை, ஆனால் பல இடங்களில் தென்றல் வீசியது. காட்சிகளுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மிக எளிய முறையிலே அந்த படத்துக்கான வசனங்களை எழுதியிருந்தார் கலைஞர் மு. கருணாநிதி. மலைக்கள்ளன் படம் முடிவடைகிற கட்டத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஸ்ரீராமலு நாயுடுக்கும் கலைஞர் மு. கருணாநிதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக மனம் புண்பட்ட கலைஞர் மு. கருணாநிதி மலைக்கள்ளன் பட டைட்டிலில் என்னுடைய பெயர் இடம்பெறக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு திருவாரூருக்கு புறப்பட்டு விட்டார். தன்னுடைய நிறுவனத்துக்கு மலைக்கள்ளன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகிறது என்று அது நாள் வரை எண்ணிக்கொண்டிருந்த ஸ்ரீராமலு நாயுடு கலைஞர் மு. கருணாநிதி அப்படி சொன்னதும் நல்ல தடுமாறி போனார். எம்ஜிஆருடைய நிலையும் ஏறக்குறைய அதுவாகத்தான் இருந்தது. கலைஞருடைய பேர் டைட்டில் இல்லைன்னா நிச்சயமாக மலைக்கள்ளன் திரைப்படம் நாம் எதிர்பார்த்து வெற்றியை தேடித்தராது என்று அவர்கள் அனைவருக்கும் புரிந்திருந்தது. அதனால் நடிப்பிசை புலவர் ராமசாமியை அழைத்து கொண்டு கலைஞர் மு. கருணாநிதி சந்திப்பதற்காக அவசரம் அவசரமாக திருவாரூருக்கு புறப்பட்டார் எம்ஜிஆர். உங்கள் பேர் மட்டும் டைட்டில் வரலன்னா நிச்சயமாக மலைக்கள்ளன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது என்று வெளிப்படையாகவே சொன்னார் எம்ஜிஆர். நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியும் எம்ஜிஆர் மாறி மாறி கலைஞரை சமாதானப்படுத்தவே அதனால் சாந்தமடைந்த கலைஞர் மு. கருணாநிதி ஸ்ரீராமலு நாயுடுவை சந்திப்பதற்காக அவருடன் கோயம்புத்தூருக்கு வர சம்மதித்தார். கலைஞர் மு. கருணாநிதியை பார்த்தவுடனே அப்படியே ஆற கட்டி தழுவிக்கொண்டார் ஸ்ரீராமலு நாயுடு.
அதைத் தொடர்ந்து 1954 ஜூலை மாதம் 22 என்று வெளியான மலைக்கள்ளன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது. அந்த படத்தை வெற்றிப்படமாக ஆக்கியதிலே கலைஞர் மு. கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த அழுத்தமான நட்பிற்கு மிகப்பெரிய பங்குண்டு. இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.